ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெசன் 5, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியோட லெசன் 5ல ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்கள் எல்லாருமே இது வரைக்கும் இந்த லெசனை படிச்சிருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த லெசன் மாதிரி ஒரு ஈஸியான லெசன் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் 11th, 12th, 13th லெசன்லாம் படிக்கிறது கஷ்டம் உண்மையிலே, ஆனால் இந்த லெசன் சப்ப லெசன், சால்ட் வாட்டர். சரியா? ஓகே, என்னென்ன க்வெஸ்சன் படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் ஒரு க்வெஸ்சன் மட்டும் உங்களால் படிக்க முடியாது, அதை நான் ஸ்பெசிஃபிக்காக டீச் பண்ணி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்த உடனே அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள், அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. பிஃபோர் டுடே நைட் ஐ வில் அப்லோட் இட். ஓகே, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். சரியா? அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிச்சு நேற்று, அதுக்கு தான் சொன்னேன் ஒன் ஷாட்டை வந்து கவனிங்கப்பா அப்படின்னு. நேற்று யாருமே அன்அகாடமியில் ஒன் ஷாட்டில் அதை கவனிக்கலை. ஸோ உங்களுக்காக திருப்பி நம்ம யூடியூப் சேனலில் திருப்பி அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த லெசனோட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய முதல் பேஜில் இருக்கும் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கும் டபுள் சால்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது அணைவு சேர்மத்துக்கும் இரட்டை உப்புக்குமான வேறுபாடு, வேர்னர் கொள்கை, 5 மார்க்கில் கேட்பாங்க இந்த லெசனில். இந்த ஒரு க்வெஸ்சனும் இணைதிறன் கொள்கை விபிடி, இது ரெண்டும் 5 மார்க். நீங்கள் கரண்ட கூப்பாடு போட்டாச்சு, இது எப்படியாவது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடுங்க, என்னமாவது பண்ணிடுங்க, அப்படியே புக்கில் இருக்கிறது எழுதுறதுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிக்கோங்க. இது ரெண்டு. அதுக்கப்புறம் ஆக்சிஜனேட்டரையும் கண்டுபிடிக்கிறது என்ன. ஸோ இதை 3 மார்க்லையோ 2 மார்க்லையோ கம்பல்சரியில் வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. பட் என்ன அப்படின்னா, நார்மல் க்வெஸ்சனில் ஆக்சிஜனேட்டரையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கும் ஊடால ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா, ஒரு 7 பாயிண்ட் இந்த லெசனில் முக்கியமான கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். அதில் வந்து ஒரு சில பெயர்கள் என்ன, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பெயர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இதுதான் ஆக்சுவலாக ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சிஓ, அணைவு சேர்மம் அப்படின்னா இதுதான் இருக்கும், சிஎன் 6 அப்படின்னு. இதில் இவங்க பேர் என்ன, இவங்க பேர் என்ன, ஏன் இங்கே சதுர அடைப்பு போட்டிருக்காங்க, இவங்க பேர் என்ன, இந்த 6 எதை குறிக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு 7 பாயிண்ட் இருக்குது. அந்த 7 பாயிண்ட்லேருந்து ஏதாவது ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட 1, 2, அதுதான் 3rd க்வெஸ்சன். அடுத்து ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனேட்டரை எப்படி கண்டுபிடிக்கிறன்ற 4வது, ஐயூபேக் பெயரிடுதல், இது மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது, இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து விபிடி, இதுதான் 6வது க்வெஸ்சன். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுங்க. இன்றைக்கி டேட்டில் இந்த லெசனை படிக்கிறதுன்றது ஒரு சப்ப விஷயம். அதிகபட்சம் 1 ஹவர் உட்காந்திங்கன்னா இந்த ஒரு டாப்பிக்கையும் இந்த டாப்பிக்கையும் விட்டுட்டும் இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிடும். ஆக்சிஜனேட்டர்ன்றதுனால அதையும் விட்டுருங்க, அதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். 1, 2, அது 1, 3, இது 1, 4, இந்த 4 கேள்வி படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? லெட் மீ சி தட் டுடே இந்த பேட் சேலஞ்ச் டே 1 சீசன் 5ல எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க? கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோடனே கீழே எனக்கு ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மெசேஜ் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வீடியோ முடிஞ்சால் அடுத்த செகண்ட்லேயே மெசேஜ் பண்ணிடாதீங்க. பி ட்ரூத்ஃபுல், எனக்கு உண்மையாக இருக்க வேண்டாம், உங்களுக்கு உண்மையாக இருங்க. இந்த கமெண்ட்டை பார்த்து யாரும் உங்களை பாராட்ட போகிறதில்ல, இந்த கமெண்ட்டை பார்த்து யாரும் உங்களை திட்ட போகிறதில்ல. ஸோ பி ட்ரூத்ஃபுல் டு யுவர் செல்ஃப், உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஓகே, இஃப் யூ கான்ட் தென் ஹூ கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.